ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகலை சமையல். இன்றைக்கி நம்ம அப்பளத்தை வச்சு ஒரு டேஸ்டியான அப்பள குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பளத்தை இதேமாரி ரெண்டாக உடச்சிங்க. இந்த அப்பளம் ஃபுல்லாக நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்க, இதேமாரி பொரித்து எடுத்துக்கோங்க. இதேமாரி நம்மளுக்கு தேவையான அளவு எல்லா அப்பளத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா அப்பளத்தையும் நான் பொரிச்சிட்டேன். அளவு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதெல்லாம் தவந்து வரட்டும். கடுகு நல்லா வெடிக்கணும். பாருங்கள், கடுகு நல்லா வெடித்து வருது. இப்போ ஒரு பல்ல அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வெங்காயம் தவற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த வெங்காயம் வதக்கினதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1-2 ஸ்பூன் அளவு கலந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அப்பளத்தை லைட்டாக அமுக்கி விடுங்க. ரொம்ப அமுக்குனீங்கன்னா உடஞ்சி போயிடும். பாருங்க, அப்பளம் போட்டு 1-5 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். நல்லா அப்பளத்தோட இந்த குழம்பெல்லாம் நல்லா சாந்து செமையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வயிறுகள் நிறையட்டும், மனங்கள் வாழ்த்தட்டும். நன்றி.